வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் 5 வயது குழந்தைகள்லேருந்து 20 வயது 30 வயதை கடந்த நெருங்கியவர்கள் கூட சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தலைமுடி நரைத்து போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான். இளநரை, சின்ன வயசுலேயே தலைமுடி நரைச்சி போகிறது. முந்தைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60 வயது 70 வயதை கடந்தவர்கள் தான் இந்த மாதிரி தலைமுடி நரைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இயற்கை. 70 வயதை கடந்துட்டாங்க, 60 வயதை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தலைமுடி நரைக்க தான் செய்யும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 5 வயது குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா கூட தலைமுடி வந்து நரைத்து காணப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் போதிய ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தை நம்ம சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா கெமிக்கல் கலந்த ஷாம்பு அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தாங்க அப்படின்னாலும் சின்ன வயதிலேயே அவங்களுக்கு அந்த நரைமுடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய நரைமுடி, இளம் வயதில் வரக்கூடிய அந்த நரை, அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்றைக்குமே ஒரே நாளையில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை மருந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரே நாளில் நமக்கு தலைமுடி கருப்பாயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதோட சாயம் வந்து வெளுக்க தான் செய்யும். குறைந்த கொஞ்சம் நாளைக்கு தான் அதோட வேலிடிட்டி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த நரைத்த முடி கருமையாக ஆகணும், நிரந்தர கருமையாக ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கு எடுக்க தான் செய்யும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம், இயற்கையான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த மருதாணி இலை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மருதாணி இலை தான், இதை தான் நம்ம அரைச்சி தேய்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதை செய்கிற மெத்தடு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மருதாணி இலை மட்டும் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்த போகிறது இல்லை, இது கூட இன்னும் ரெண்டு பொருட்கள், முக்கியமான பொருட்கள் சேர்த்து வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். இந்த மருதாணி இலை எடுத்தாச்சு. இந்த மருதாணி இலை நம்மளுடைய தலையில் பொடுகு தொந்தரவு இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே தீர்வாக இருக்கும் நமக்கு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இந்த மாதிரி தலையில் பொடுகு தொந்தரவு இருந்துச்சு, அதுக்கப்புறமா தலைமுடி இளம் வயதிலே வரக்கூடிய இந்த நரைமுடிக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில் சூடு, அதிகமான சூடு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு பொடுகு தொந்தரவு வரும். அந்த சூட்டை தணிப்பதற்கும் ஒரு சிறந்த பொருள் அப்படின்னா நம்ம இந்த மருதாணியை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மருதாணியை நம்மளுடைய உள்ளங்கையில் அரைத்து நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம், மன அழுத்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு குறையும். ஆண்கள்னாலும் சரிதான், பெண்கள்னாலும் சரிதான், பெரும்பாலும் ஆண்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அது அச்சப்படுவாங்க. ஆனால் பெண்கள் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு குறைந்தது 2 தடவை, அது முடியலை அப்படின்னா குறைந்தது வருடத்திற்கு 1 முறையாவது நீங்கள் வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். இப்போ இந்த மருதாணி இலையை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கிட்டத்தட்ட 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம இந்த மருதாணி இலையை எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம சுத்தப்படுத்திட்டு அம்மியில் நம்ம விழுதாக அரைச்சி எடுக்க போகிறோம். இலையை மட்டும்தான் அரைக்கணும், இந்த தண்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இது நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணீரை சேர்க்காம விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணீர் நமக்கு தேவையே இல்லை. நல்லா நம்ம இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இது 200 ml வரும். இதில் நம்ம ஊற்றிருக்கிற அந்த 200 ml தண்ணீர் வந்து நல்லா நமக்கு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த முக்கியமான 2 பொருள் சேர்க்க போகிறோம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தேயிலை நீங்கள் சும்மா அந்த மாதிரி பிளேனாக இருக்கிற தேயிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில தேயிலையில் வந்து ஏதாவது துளசி அந்த மாதிரிலாம் சேர்த்துருப்பாங்க, அது எடுக்கக்கூடாது. பிளேனாக இருக்கிற தேயிலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குறைந்தது ஒரு 2 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தேயிலை வந்து இந்த வெந்நீரோடு சேர்ந்து நல்லா வேகும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 250 ml கிட்டத்தட்ட 1 கப் வரும், 1 கப் அளவுக்கு உள்ள தண்ணீர் இது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 250 ml தண்ணீருக்கு நம்ம ஏற்கனவே தனியாக டிகாக்ஷன் எடுத்து வச்சுருப்போம். அந்த தேயிலையில் உள்ள அந்த டிகாக்ஷன் அது நம்ம கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா நமக்கு கொதிக்கணும். குறைந்தது ஒரு 3 நிமிடங்கள்லேருந்து 4 நிமிடங்களாவது நல்லா நமக்கு கொதிக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த 200 ml தண்ணீரில் இதுவும் நமக்கு நல்லா இப்போ கொதிக்கட்டும். இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். தேயிலை நீங்கள் சும்மா அந்த மாதிரி பிளேனாக இருக்கிற தேயிலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில தேயிலையில் வந்து ஏதாவது துளசி அந்த மாதிரிலாம் சேர்த்துருப்பாங்க, அது எடுக்கக்கூடாது. பிளேனாக இருக்கிற தேயிலை எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு குறைந்தது ஒரு 2 நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த தேயிலை வந்து இந்த வெந்நீரோடு சேர்ந்து நல்லா வேகும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததான் நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 250 ml கிட்டத்தட்ட 1 கப் வரும், 1 கப் அளவுக்கு உள்ள தண்ணீர் இது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 250 ml தண்ணீருக்கு நம்ம ஏற்கனவே தனியாக டிகாக்ஷன் எடுத்து வச்சுருப்போம். அந்த தேயிலையில் உள்ள அந்த டிகாக்ஷன் அது நம்ம கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க போகிறது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா நமக்கு கொதிக்கணும். குறைந்தது ஒரு 3 நிமிடங்கள்லேருந்து 4 நிமிடங்களாவது நல்லா நமக்கு கொதிக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம செய்கிற மெத்தடு தான் கொஞ்சம் வித்தியாசமானது. இது நல்லா குளிர விட்டுருங்க. அதாவது ஃபேன் போட்டு அந்த ஃபேனில் தான் நம்ம இதை குளிர வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கப்புறமா தண்ணீர்லேயும் நீங்கள் வச்சு இதை குளிர வைக்கக்கூடாது. தானாகவே அது நல்லா கூல் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தான் இதை நீங்கள் செய்யணும். தலைக்கு நல்லா நீங்கள் குளிச்சுட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் உங்கள் தலை. அந்த தலைமுடி ஈரப்பதமாக இருக்கும்போதே இந்த தண்ணீரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீரில் உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய அந்த மயிறு கால்களில் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். முடியில் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் நீங்கள் துண்டு வச்சு துவட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தானாகவே நல்லா காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், அந்த உப்பு நம்ம சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வந்து டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய முடியில் மட்டும் நல்லா படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமே உங்களுக்கு அந்த நரைமுடியானது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்குமே நீங்கள் வெளிப்புறமாக அப்ளை பண்ணுறதை விட உள்ள உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் தினமும் நீங்கள் கறிவேப்பிலை ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெளியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி வீடியோக்கள், உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிறுநீரகம், நுரையீரல் அது தொடர்பான வியாதிகள் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அதில் போயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம்.
அவ்வளோதான். நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.